நடிகர் சங்க தலைவரா சரத்குமார் இருந்த நாள்ல அவரு பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறதாக அவர் மேல புகார் ஒன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விஷால் தலைமையில பாண்டவர் அணி உருவாகி முன்னாள் நடிகர் சங்க தலைவரான சரத்குமாரை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிக்கவும் செஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் பொறுப்புக்கு வந்து 5 மாதங்கள் ஆகியும் இன்னமும் வந்து பழைய நிர்வாகிகள் சரிவர கணக்குகள் எல்லாம் ஒப்படைக்காத காரணத்தினால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுனாலயும் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. புகார நடிகர் சங்கத்தோட அறக்கட்டளை நிர்வாகியான பூச்சி முருகன் கொடுத்திருக்காரு. இந்த விவகாரம் சரத்குமார் காதுகளுக்கு எட்ட இந்த விஷயத்துல பூச்சி முருகன் கொடுத்திருக்கிற புகார் உண்மை கிடையாது, ஏ மேல எந்த தவறும் கிடையாது, இது ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட செய்யப்பட்டிருக்கிறது, இதை நான் எங்க வேணா வந்து நிரூபிப்ப அப்படின்னு சொல்லிருக்காரு சரத்குமார். ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் வந்து மயக்கம் என்ன 3 அது ரெண்டுத்துலயும் வந்து ஒரு ஃப்ரெண்டா பண்ணேன், அதுவும் தனுஷ் ஃப்ரெண்டா. அதுக்கு அப்பயே டிசைட் பண்ணிட்டேன், இனிமே தனுஷ் ஃப்ரெண்டா வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு பண்ணக்கூடாது.